மத்திய திட்டக்குழு கலைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் வெள்ளிக்கிழமை ஆட்சியே தனது முதலாவது சுதந்திர தின உரை நிகழ்த்தினார். அப்பொழுது மத்திய திட்டக்குழு விரைவில் கலைக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். மேலும் அதற்கு பதிலாக வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மாற்று வழி ஏற்படுத்தப்படும் என்று நரேந்திர மோடி சுதந்திர தின உரையின் போது அறிவித்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி, திட்டக்குழு கலைக்கப்படும் என்றால் அக்குழுவின் மூலம் அமல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களை இனி செயல்படுத்துவது யார் என கேள்வி எழுப்பினார். மேலும் வறுமை ஒழிப்பு பற்றி பேசும் பிரதமர் மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் பற்றி முறையாக பேசுவதற்கு தவறிவிட்டார் என அவர் குற்றம் சாட்டினார். ஆந்திராவை இரண்டாக பிரித்ததால் ஏற்பட்ட இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டுமென முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். அப்போது ஆந்திராவை இரண்டாக பிரித்ததால் ஏற்பட்ட இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டியது மத்திய அரசின் கடமை என்று கூறினார். மேலும் ஆந்திராவை பிரித்ததில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அநீதி இழைத்துவிட்டதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஆந்திர மக்களுக்கு ஆத்திரமூட்டும் வகையில் தெலுங்கானா அரசு செயல்படுவதாகவும் இந்த போக்கு தெலுங்கு பேசும் இரு மாநில மக்களின் நலனுக்கு உகந்ததல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் காலமான திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்திரின் மகன் கைலாசத்தின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகின்றன. திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்திரின் மகன் உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமானார். கைலாசத்தின் உடல் மயிலாப்பூரில் உள்ள பாலச்சந்திரின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கைலாசத்தின் உடலுக்கு திரை உலகினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த கைலாசத்துக்கு மனைவி கீதா, ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். அவரது இறுதிச் சடங்கு பெசநகர் மின் மயானத்தில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. திண்டுக்கல்லில் தென்னை விவசாயம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தென்னை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னிந்தியாவின் முக்கியமான பணப்பயிர்களில் தென்னை மிக முக்கியமான ஒன்றாகும். தமிழகத்தில் அதிக அளவில் தென்னை பயிர் செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயம் தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் வறட்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தென்னை மரங்கள் காய்ந்து அடியோடு சாய்ந்து வருகின்றன. தென்னை விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் இதனால் லட்சக்கணக்கில் நஷ்டமடைந்து வருகின்றனர். தமிழகத்தில் தென்னை விவசாயம் நடைபெற்று வந்த போதிலும் தென்னை விவசாயத்திற்கென்று தமிழகத்தில் தனியாக வாரியம் எதுவும் அமைக்கவில்லை என தமிழக தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் தென்னை சாகுபடியாளர் சங்க தலைவர் கிருஷ்ணசாமி கூறுகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தென்னை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற ஸ்கேட்டிங் ஊர்வலம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மரம் நடுதல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற ஸ்கேட்டிங் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஸ்கேட்டிங் ஊர்வலத்தில் திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துமாணிக்கம் தொடங்கி வைத்தார். இந்த ஸ்கேட்டிங் ஊர்வலத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மரம் நடுதல் குறித்து விழிப்புணர்வு குறித்து எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்திக்கின்றனர். இந்த விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஊர்வலத்தில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் ஆனலகன் சங்கம் சார்பில் மிஸ்டர் ஆனலகன் போட்டிகள் மதுரையில் நடைபெற்றது. மதுரை கே கே நகர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மிஸ்டர் மதுரை 2014 என்ற பெயரில் ஆனலகன் போட்டி தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளை மதுரை மாவட்ட ஆனலகன் சங்க நிர்வாகிகள் சாகல் சமீர், தனசேகரன், ராஜாராம் ஆகியோர் தலைமையேற்று நடத்தினார். போட்டிகளில் 55, 60 உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வீரர்கள் தங்கள் திறமைகளை இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கண்டு ரசித்தனர்.